श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्प्रतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्येतोन्द्वयादिशरदश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मोदयादिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां तथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितगैतमोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिगतिभिः शुश्रूषभिस्तक्षणाते निगमकल्पतरोत्कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। நாம இப்பொழுது பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல ஐந்தாவது ஸ்கந்தத்துல ரிஷபதேவனுடைய சரித்திரம் உபதேசம் அதை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அற்புதமான விஷயங்களை மகரிஷி நமக்கு இங்கு காண்பிக்கின்றார். இதுல நாபியினுடைய உபாக்கியானத்தை பார்த்தோம். நாபியினுடைய உபாக்கியானத்துல பிறகு நாபி வந்து பெருமாளை குறிச்சு யாகம் பண்ண அந்த யாகத்துல பெருமாளை சாட்சாத்காரமாயி உமக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன், அவர் எதுவும் கேட்கறதுக்கு தோணாட்டா கூட உம்மை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு கேட்கிறேன், அது பிரகாரம் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அவருக்கு ரிஷபதேவன்னு பெயர் வைக்கிறேன். அங்க சொல்லச்சு சாமியோபசம வைராக்கிய ஐஸ்வர்ய மகாவிபூதிபிஹி அனுதினம் ஏதமானானுபவம் பிரகிருதயா பிரஜா பிராமணா தேவதாச்ச அவனிதல சமவனாய அதிதராம் ஜகிருதுன்னு அந்த குழந்தைய எல்லாருமே கொண்டாடினார்கள் என்று சொல்லி சொன்னார். அந்த ஞானத்துல வைராக்கியத்துல எல்லாத்துலயுமே அந்த குழந்தை விசேஷமா இருந்தது. இப்படி இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கும் சந்தோஷம், நாபிக்கும் சந்தோஷம். அந்த குழந்தை எல்லா விதத்திலையும் சிறந்ததாக இருக்கிறதுனால ரிஷபன்னு பேர் வச்சேன்றதெல்லாம் சொல்லி சொன்னோம். இந்திரனுக்கு எப்பவுமே இன்னொருத்தர் நன்னா இருந்தா அவருக்கு பிடிக்காது. அதையெல்லாம் ரிஷபதேவர் எல்லாரும் கொண்டாடுறான்றதுனால அந்த ஊர்ல மழையே இல்லாத பண்ணிட்ட. அப்போதான் அதை தெரிஞ்சுட்டு பெருமாளும் அந்த ரிஷபதேவனும் என்ன பண்ணிருந்தாக்க ஒரு சிரிச்சுட்டு அஜனாபம்னு அந்த பாரத வருஷம்ன்றதுக்கு முன்னே அஜனாப வருஷம்ன்றது இருந்தது, அந்த அஜனாப வருஷத்தினால மழையை ஏற்படுத்தினார்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா இந்த பரமபுருஷனுடைய லட்சணத்தோட முழுசா இருக்கிற இந்த குழந்தைய பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால இந்த இவரை வரைச்சு நரலோக தர்மம்னு இருக்கும் இல்லையா, இந்த லோகத்துல மனுஷலோகத்துல இருக்கச்சே செய்யக்கூடிய தர்மங்கள், அந்த தர்மங்களை பெருமாள் ரிஷபனாக அவதாரம் பண்ணாலும் கூட அவருக்கு கர்த்தவியம்ன்றது எதுவும் இல்லாட்டா கூட
இந்த லோகத்துல க்ஷத்ரியனா பிறந்தாக்கா அவனுக்குன்னு ஒரு தர்மம், பிராமணனா பிறந்தா அவனுக்குன்னு ஒரு தர்மம், இப்படி எல்லாம் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த தர்மங்களை நாம அனுஷ்டிக்கணும்னு அவரும் அனுஷ்டிச்சேரான். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டஹா தத்ததேவே தரே ஜனாஹ என்பதாக சொல்றது. லோகத்துல யாரெல்லாம் பெரிய மனுஷனாக கருதப்படுகிறானோ அவன் எப்படிப்பட்ட காரியங்களை அனுஷ்டிக்கிறானோ அததான் மீதி ஜனங்களும் பின்பற்றுகிறார்கள் என்பது சாஸ்திரம். ஆகையால ரிஷபதேவர் அவர் ராஜாவா போயிட்டு அப்படினால, ராஜகுமாரனா போயிட்டு அப்படினால, அவர் சாட்சா ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாக இருந்தாலும் கூட லோகஸ்ததனு வர்த்ததேன்னு சொல்லியிருக்க அப்படின்னால, பெரியவாளா இருக்கிறவா என்ன பண்றாளோ அததான் பெரியவா பண்ண போறான். இப்ப பெரியவா இப்ப ரிஷபதேவர் அவருக்கு இந்த கர்ம சம்பந்தம்ன்றது ஒண்ணும் கிடையாது, சாஸ்திர வசியத்துன்றது கிடையாது. அவர் சந்தியாவந்தனம் பண்ணாததுனால அவருக்கு ஒன்றும் பிரத்யவாயம் வந்துட போறது இல்லை, அவருக்கு ஒன்றும் பாப்பம் வந்துட போறது இல்லை. அவர் பண்ணாத இருந்துட்டேருனாக்க மீதி ஜனங்கள்லாம் கூட அவரே பண்ணல, நாம என்னத்துக்கு பண்ணணும்னு இவ பண்ணாத விட்டுடுவா. அதுக்காக தான் அவர் பண்ணேர் என்பதாக சொல்லி சொன்னார். இப்படி ராஜா வருடத்துல வரைச்சு இந்த இவர் இந்த கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்த நாபியும் என்ன பண்ணிருந்தா, இந்த ரிஷபதேவனை ராஜாவா ஆக்கணும்னு ஆசைப்பட்டு அதே சமயத்துல ஜனங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டுண்டு இந்த ரிஷபதேவனை ராஜாவா ஆக்கணும்ன்றதுக்காக பார்த்த ஜனங்களா. இங்க தசரத சக்கரவர்த்தி ராமனை இளவரசராக யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கச்சு சபைய கூட்டி நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், நீங்கள்லாம் என்ன சொல்றங்கோன்னு சொல்லி சொன்னாங்க. இச்சாமோஹி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்தானனம்னு நாங்கள்லாம் அதை தான் ஆசைப்பட்டுருக்கோம், சத்ருஞ்சயன் மேல ராமன் வரணும்னு தான் ஆசைப்படுறோம் என்ன மொத்த பேரும் சொல்றாளாம். அந்த மாதிரி இங்கேயும் நாபி தான் இந்த லோகத்துல அனுபவிச்சது போறோம், சத்புத்திரனாக நமக்கு ஒரு பையனும் கிடைச்சிட்டான், இனிமேல் நமக்கு கர்த்தவியத்தை என்னன்னாக்க வானப்பிரஸ்தாசிரமத்துல போய் ஹஸ்தாதானா முகாதானான்னு சொல்லி சொல்லும்படியாக என்ன கிடைக்கிறதோ கிடைக்கிறத கொண்டு வாழ்ந்து நம்ம காலத்தை கழிக்கணும் என்றுதான் சொல்லி நினைச்சிருந்து இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்கிறாளாம். எல்லாரும் இதுக்காக தான் காத்துருக்கோம், அவசியம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சொல்லிட்டார். ஆகையால அவரும் அந்த நரநாராயணன் சொல்லக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு போயிட்டு அங்க பத்து போயிட்டாருன்னு சொல்லி சொல்ற. இப்படி ரிஷபதேவன் வந்து அந்த ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கச்சே ஜெயந்தின்னு இந்திரனுடைய பொண்ணு, அந்த பொண்ணு ரிஷபதேவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். அந்த ஜெயந்தி மூலமாக கிரகமேதி ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவா என்னென்ன காரியங்களை அனுஷ்டிக்கணுமோ யாக யஜ்ஞாதிகள் எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு அவர் வந்து அந்த ஜெயந்தி மூலமாக 100 குழந்தைகளை பெற்றார். அந்த 100 குழந்தைகள்ல பரதன்றவர் ஜேஷ்டனாக இருந்த, அவர் சிரேஷ்ட குணத்தோடு இருந்த, மிகச்சிறந்த நல்ல குணங்களோடு இருந்தேன்னு எல்லாம் சொல்றார். அவர் பேரை கொண்டுதான் பாரத வருஷம்னே இதுக்கு பேர் வந்ததுன்னு சொல்லி சொல்றார். அவருக்கு அப்புறமா குசாவர்த்தன், இலாவர்த்தன், பிரம்மாவர்த்தன், மலையன், கேதுகு, மலையன் கேதுகு, பத்ரதேனன், இந்திரஸ்பிரிக், விதர்பா, கேகடகான்னு சொல்லி 9 குழந்தைகள் அவருக்கு. அதாவது ஒவ்வொரு 10லையும் 10 குழந்தைகள்லையும் ஒருத்தர் ஒருத்தர் பிரதானம். இப்ப முதல் 10 பேர்ல பரதன் பிரதானமாக இருந்தேர்னாக்க அடுத்த 10 பேர்ல பிரதானமாக இருந்திருக்கிறவர்
குஷாவர்த்தர்ன்றவர், அடுத்த பத்துல வந்து இளாவர்த்தர், அடுத்ததுல பிரம்மாவர்த்தர், இப்படி எல்லாம் சொல்லி ஒன்பது பேர் இருந்த. இப்படி இவெல்லாம் மகாபாகவதர்களாக திகழ்ந்தார்களாம். பாகவத தர்ம தரிசனான்னு தரிசனா நவ மகாபாகவதாக தேஷாம் சுசரிதம் பகவன் மகிமோபபிரமிதம் வசுதேவ நாரத சம்வாதம் உபசமாய என்னும் உபதிஷ்டாத்து வர்ணயிஷ்யாமகான்னு சொல்றேன். இதுக்கு மேல நான் அவளை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த 90 பேரும் மகாபாகவதர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்றார். இவ மொத்த பேரும் ஜாயந்தேயாகான்னு சொல்றார். ஜெயந்தியினுடைய பிள்ளையான் அப்படின்னால இவள் எல்லாம் ஜாயந்தேயாகான்னு சொல்லி மகர்ஷி சொல்ற. இவ எல்லாம் அப்பா என்ன சொல்றாரோ அத இவ அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா. பிதிருதாதேசகரான்னு அப்பாவுனுடைய அனுஷ்டானத்தை சொன்னதை பிரகாரம் சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருந்தாலாம். அவரும் ரிஷபதேவரும் எப்படி இருந்தார்னாக்க ஆத்மபரஹா ஆத்ம தந்திரஹான்ற, அதாவது இந்த லோகத்துல ஆத்ம சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறார். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த கேவலானந்தம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மானுபவத்துல ஈடுபாடு உள்ளவராக இருந்த. அப்படி இருந்தாலும் கூட அவர் தர்மார்த்த யச பிரஜானந்தாமிருதாவரோதேன கிரகேஷு லோகம் நியமயத்துன்னு சொல்லி சொல்ற. கிரகஸ்தாசிரமத்துல இருந்து க்ஷத்ரியனாக இருந்துட்டு இந்த லோகத்தெல்லாம் நியமனம் பண்ணிருந்தார். எதுக்காகன்னா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறது தான் பிரதானம். சாஸ்திரத்துல சொல்லச்சே நாம அனுஷ்டிக்கக்கூடிய ஆசிரம தர்மம் வர்ண தர்மங்கள்லாம் இருந்துட்டு இருக்க, இவையெல்லாம் பகவத் ஆராதன ரூபமாக நாம் அனுஷ்டிக்கணும் என்பதாக சொல்றார். யஜ்யச்சீருஷணன் ஆச்சரித்தம் தத்தது அனுவர்த்ததே லோகா. இப்ப ஆரம்பத்துல சொன்னதுதான் இதுவும் யஜ்யச்சீருஷன் ஆச்சரதே. இப்படி பெரியவாளாக இருந்துருக்கிறவா, தலைவனாக இருந்துருக்கிறவா, எதெல்லாம் அவ அனுஷ்டானம் பண்றாளோ அததான் லோகமும் அனுஷ்டிக்கும், லோகமும் பின்பற்றும். ஆகையால வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டியது. இவர் ரிஷபதேவர் உண்மையில கர்மாவனால பிறந்தவர் இல்ல, பெருமாள் தான். இவர் தன்னுடைய சங்கல்பத்தினால அவதரித்தவராக இருந்தாலும் கூட இப்ப லோக திருஷ்டியில பார்த்தோம்னா ரிஷபதேவர் ஒரு ராஜா, பரதனுடைய தகப்பனார் என்பதுதான் ஏற்படுறது. இப்படி இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார்னா லோகம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அவர் விசேஷமாக லோகத்துல எப்படி ஆசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிப்பாளோ அவை எல்லாவற்றையும் விடாத அனுஷ்டிச்சு வந்தேர் என்பதாக சொல்லி சொல்றார். யத்யபி ஸ்வவிதிதம் சகல தர்மம் தர்மம் பிராமம் குஹ்யம் பிராமணை தரிசித மார்க்கேண சாமாதிபி உபாயை ஜனதாம் அனுசாச. இங்க சாம தான பேத தண்டம்னு சொல்லக்கூடிய 4 விதமான உபாயங்களை ராஜாக்கள்லாம் பின்பற்றுவார்கள். அந்த லோகத்துல இருக்கச்சே அவளுக்கு எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் சிக்ஷை கொடுக்கணும், எப்படி ஜனங்களை திருத்தி பணிகொள்வதற்காக. ரிஷபதேவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் கூட மந்திரிமார்களாக பிராமணோத்தமர்களையும் மகர்ஷிகளையும் வச்சுண்டு அவளை கேட்டு எப்படி எப்படி ராஜ்ய சாசனம் எப்படி எப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடங்கள்லாம் வந்ததுன்னாக்க அந்த சமயத்துல எப்படி எல்லாம் பண்ணணும்ன்றத அவளை கேட்டுண்டுதான் பண்ணேர் என்றுதான் சொல்ற. திரவிய தேச கால வய ஸ்ரத்தர்த்விக்விஹி விவிதோத்தேசோபஜிதைஹி சர்வைரபிஹி கதுபிஹி யதோபதேசம் சதக்ரத்வ யாகம். இதுல சில இடங்கள்ல நிறைய யாகத்தெல்லாம் அவர் பண்ணேராம். திரவியத்தை கொண்டு யாகம் பண்றது, திரவியத்தை கொண்டு யாகம் பண்றதுன்னாக்க அங்க திரவியத்துல ஹவிஸ், சில சமயங்கள்ல
ஹவிஸ்னா சாதம் பிரசாதம் மாதிரி, ஆஜ்யத்தை கொண்டு பண்றது, ஹவிஸை கொண்டு பண்றது, இப்படி எல்லாம் பல பல விதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி எப்படி எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அந்த மாதிரி யாகங்களை அனுஷ்டானம் பண்ணிடறான். தேசம்னு சொல்லச்சேன், யாகம் மோடு பள்ளமா இருக்கிற இடத்துல யாகம் பண்ணக்கூடாது, சமமான பிரதேசத்துல யாகம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சமமான பிரதேசத்துல திரவிய தேச காலம் வசந்தை ஒவ்வொரு காலத்துல சொல்லியிருக்கு. பிராமணனா இருக்கவன் வசந்த காலத்துல அக்ஞாதானம் பண்ணிக்கணும். இப்படி கிரீஷ்மே ராஜன்யான்னு சொல்லிட்டு க்ஷத்ரியர்கள்லாம் கிரீஷ்ம காலத்துல அக்ஞாதானம் பண்ணிக்கணும்னாலும் இப்படி எல்லாம் சாஸ்திரத்துல தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காலத்துல தேச கால வயகா வயசு யாகம் எப்ப பண்றதுன்னா ஜாதபுத்திரஹா கிருஷ்ணகேசின்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப வயசான பிற்பாடு 90 வயசுல யாகம் பண்ணலாம், 80 வயசுல யாகம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. 80 வயசு 90 வயசுலாம் நம்மளால அந்த யாக காரியத்தை நடத்து கூட பண்ண முடியாத போயிடும். ஆகையால குழந்தை பிறந்தவனாகவும் தலைமுடி நரைக்காதவனாகவும் இருந்துண்டு பண்ணணும்னெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி எல்லா யாகங்களையும் அந்த ரிஷபதேவர் அனுஷ்டிச்சார். இப்படி இந்த இடத்துல நகஞ்சன புருஷா வாஞ்சதி அவித்தியமானம் இவ ஆத்மனோ அந்நாத் கதஞ்சன கிமபி கர்ஹிதி அவேட்சதி பர்த்து அனுதவனம் விஜம்பித ஸ்னேகாதிசய மந்தரேன. ரிஷபதேவருடைய ராஜ்யத்துல ஜனங்கள்லாம் என்னதை விரும்பினான், ரிஷபதேவரிடத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள், ரிஷபதேவருடைய ராஜ்ய சாசனத்தும் போது ஜனங்கள்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் விரும்பினாலும், என்ன விஷயம்னாக்க யாரும் பணம் வேணும் காசு வேணும் புகழ் வேணும்னு எல்லாம் விரும்பலையாம். எல்லாரும் ரிஷபதேவரத்தினிடத்துல எப்பவும் நாங்கள்லாம் விசுவாசத்தோட இருக்கணும், ரிஷபதேவர் வந்து எங்களிடத்துல எப்பவும் பிரியமாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னாராம். ராமாயணத்துல சொல்லி சொல்ற ஆத்மா பேனம் விகிரகத்தின்னு சொல்ற தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ளுகிறார்களா அங்க இருக்கிற பிரஜைகள்லாம். எந்த ஒரு பிரஜையானவ ராமம் நம்ம வசதி ராமனை பார்க்காத போயிடுறாளோ, இல்ல யார ராமன் பார்க்காத போயிட்டாரோ ராமோன பசதி, அப்ப ஆத்மா பேனம் விகிரகத்தி தன்னுடைய பிறவியே வீண்ணு நினைக்கிறவாளாக இருந்திருந்தாளாம். அந்த மாதிரி இந்த இடத்துல ரிஷபதேவனிடத்துல நம்ம எல்லாருக்கும் எப்பவும் பிரீத்தி இருக்கணும்ன்றதுதான் விரும்பினாளாம். அது மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே ச கதாச்சித்து அடமானஹா பகவான் ரிஷபஹா பிரம்மாவர்த்த பிரம்மாவர்த்தத்துக்கு போய் அங்க பிரம்மா ரிஷிகள்லாம் இருந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய சபை, அந்த சபையில ரிஷபதேவரும் போறே, ரிஷபதேவருடைய குழந்தைகளாக இருக்கிற 100 பேரும் இவாளும் போறா, அங்கெல்லாம் வந்து பெரிய பிரம்ம விஷயமான சர்ச்சைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவர் அவளுக்கும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன், பிரம்ம விஷயத்தை உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அததான் இப்ப நாம அந்த உபதேசத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அற்புதமான உபதேசம் இப்ப நாம பார்க்க போறோம். ரிஷபோவாச்ச ரிஷபதேவஹாம் நாயம் தேகோ தேகபாஜம் ரிலோகே கஷ்டான் காவான் அர்ஹதி விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தே த்யஸ்மாதி பிரம்ம சுகம் ஹ்யனந்தம். ஒரு பெரிய விஷயம் சொல்ற, வைராக்கியம் என்ன வரணும், வைராக்கியம் வரலன்னாக்க எந்த பக்தி காரியமும் பண்ணவே முடியாது. இது வைராக்கியம் என்ன போனோம், அதுக்கு தான் சொல்ற பகவத் உபாசனம் பண்ணணும். அந்த பக்தியோகம் வந்து வைராக்கியம் வரலன்னா வராது. தேகபிரதாம் மத்தியே ஏன் அப்பா எல்லாரும் இந்த மனுஷ லோகத்துல இருந்துட்டு இருக்கவாளே
நீங்கெல்லாம் கேளுங்கோ. அயம் மனுஷ்ய தேகா, இந்த சரீரம் நமக்கு கிடைச்சிருக்குது, மனுஷ்ய சரீரமா நமக்கு கிடைச்சிருக்குது. அரிதரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று சொல்றது. இப்படி மனுஷ்ய சரீரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புழுவாகவும் பூச்சியாகவும் பிராணியாகவும் பட்சியாகவும் இப்படி எத்தனை எத்தனையோ சரீரங்கள்லாம் எடுத்துட்டு தான் கடைசியில நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. கிருஷ்ண சம்பாத்யான்னு அர்த்தம். ஆனா இது துக்கரூபான்னு, இத கடைசியில நாம துக்கரூபமாக ஆக்கிடக்கூடாதுன்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா சப்தாதி விஷயங்கள்ல ஈடுபாடு உடையதாக பெருமாள் கொடுத்தக்கூடிய இந்திரியங்களை கொண்டு கண்ட கண்டதை அனுபவிக்கும்படியாக பண்ணிட்டோமானாக்க அப்ப என்னாகும்னா இந்த சரீரமே துக்கபரமாக ஆயிடும். அப்படி துக்கபரமாக ஆயிடுத்துனாக்க ஒரு பன்னியா எடுத்த ஜென்மத்துக்கும் நம்ம ஜென்மத்துக்கும் வித்தியாசமே இல்லாத போயிடும். அவ்வளவுதான். பன்னியா இருந்துருக்கு, அது சாக்கடையில பத்து குட்டியோட பரண்டு இருக்கு, அதுக்கு அது ரொம்ப ரொம்ப போகமாக போக்கியமாக இருந்துருக்கு. மனுஷனா நாம இருந்துருக்கோம், நாமளும் எத்தனையோ பசங்களை பெற்றுண்டு நமக்கு நித்தியம் வந்து இந்த சுகத்திலையும் அந்த சுகத்திலையும் நாம மூழ்கி இருந்துருக்கோம். பன்னிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசம் இல்லாத போயிடுறது. அப்போ ஆகையிலதான் சொல்றேன், ஹே புத்திரக்காகன்னு சொல்ற, அங்க இருக்கிற நம்ம பசங்களையும் பார்த்து சொல்ற, என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, ஏன சுத்தேம் சத்வம் சுத்தே ஜஸ்மாதே பிரம்ம சுகம் ஹனந்தம். அப்பா இந்த சரீரம் மனுஷ சரீரம் இருந்துருக்கேன், இந்த சரீரத்தை கொண்டு பக்தியோகம் பண்ணும், பெருமாளை தியானம் பண்ணணும், பெருமாளை தபஸ் பண்ணி பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு அர்ச்சனம் பண்ணணும். அப்படி பண்ணையானாக்க என்ன ஆகும்னா அந்த தபஸ்னால சுத்தே இந்த சம்சாரத்துல இருந்து விடுபட்டவராக ஆகி மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை மோட்ச பரியந்தமான ஐஸ்வர்யத்தை அடையமாக இருந்துருக்கு. ஆகையால இதுதான்பா பண்ணணும் என்பதாக சொல்ற. அதுக்கு மேல சொல்ற, அப்ப எப்படி அந்த தபஸ் பண்றது, அந்த தபஸ் பண்றதுல எப்படி ஈடுபாடு வரும் என்ன அடுத்த கேள்வி வருது, அத நான் சொல்றேன். மகத்சேவாம் துவாரமாகு விமுக்தே ஸ்தமோ துவாரம் யோஷிதாம் சங்கி சங்கம் மகாந்தஸ்தே சமசித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுகிருத சாதவோயே. நாம மனுஷனா பிறந்த உடனே ரெண்டு வழி நமக்கு காண்பிக்கிறது. அதுல ஒரு வழி என்னன்னாக்க மகத்சேவா என்பதாக, மகான்களாக இருந்திருக்கிற பாகவதர்களுக்கு சேவை பண்றது, அவளுக்கு கைங்கரியம் பண்றது, அது முதலாகதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வழி ஒண்ணு சொல்லிருக்கு, யோஷிதாம் சங்கீதங்கம் பெண்ணாசை என்பது பெண்களோட சேர்றதுன்றது. மகத்சேவையே போனமானாக்க முக்தி மார்க்கமாக வரும், அது அந்த முக்திக்கு வழிய காண்பிக்கும், இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழிய காண்பிக்கணும். யோஷிதான் சங்கி சங்கம், இந்த யோஷித்துக்களோட பெண்களோட சேர்றதுன்றது வந்ததுன்னாக்க இங்க இந்த பெண்களோட சேர்றதுன்னு சொல்றதெல்லாம் வரைச்சே பெண்கள் சொல்றதெல்லாம் நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இந்த விஷயம்ன்றது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐகிகமான சுகங்கள் என்பதாக அர்த்தம். இந்த லோகத்துல வரக்கூடிய குழந்தை பெற்றுக்கிறது, மேல மேல பணம் சம்பாதிக்கிறது, புகழை சம்பாதிக்கிறதுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறவ இருக்க, இதெல்லாம் வந்து ரொம்ப இது என்னாகும்னா நரக சாதனமாக இருந்துருக்கு, இது சம்சாரத்திலேயே உழல்வதற்கு காரணமாக இருந்துருக்கு. மகாந்தகாதே மகான்களாக இருந்துருக்கிறவா சமசித்தாக பிரசாந்தாக விமன்யவா, அந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் விசேஷம் இருக்கு. ஆகையால தான்
இது இன்னும் கேட்டா இது இந்த ரிஷபதேவருடைய உபதேசத்தெல்லாம் உபன்யாசமா இல்லாத காலக்ஷேபமா கேட்க வேண்டிய விஷயங்கள். இது பிரசாந்தகன்ற புலனடக்கம், நம்மளுடைய பாக்கியேந்திரியங்கள் எல்லாம் அடக்கினவர்களாக இருக்கவர் விமன்யவகா, இந்த சம்சாரத்தை கடக்கணும்னு நினைக்கிறவர்கள் சுஹிருதகா, எல்லா பூதங்கள் இடத்திலும் ஹிதத்தையே நினைக்கிறவர்கள் சாதவகா, பரோபகாரம் பிறருக்கு உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் இவெல்லாம் எந்த வழியை பின்பற்றினார்கள்னாக்க மகத் சேவை பாகவத சேவையை தான் பின்பற்றினார்கள். ஏவா மயிஷே கிருத சௌஹிருதார்த்தா ஜனேஷு தேவாம். ஆத்மனோயம் அசன்னபி க்ளேசத ஆசதேஹம். இன்னொரு விஷயம் சொல்லி சொல்றார் இந்த இடத்துல, இந்த சரீரம் இருந்துருக்க உங்களுடைய சரீரம் இல்லை என்னுடைய சரீரம், இந்த ஆத்மாவும் பெருமாளுடைய சரீரம் தான், இந்த சரீரம் நம்மளுடைய சரீரமும் பெருமாளுடைய சரீரம் தான், எல்லாருக்கும் அந்தராத்மாவாக ஈஸ்வரம் தான் இருந்துருக்க. சாஸ்திர திருஷ்டியா ஸ்வாத்மனோ பகவத் ஆத்மகத்வா தேவ முக்தி. சாஸ்திர திருஷ்டினால பார்த்தோமானாக்க எல்லாருக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவர் ஈஸ்வரன். சரி, இப்படி இந்த மாதிரி எண்ணத்தோட யார் இருந்திருக்கானோ அவன்லாம் அவன் கர்மானுசிருத்திய கர்மானுபந்தா, அவனுடைய புண்ணிய பாப்பானுகூடமாக அவனுக்கு ஒரு பிறப்பு ஏற்பட்டதுன்னா கூட இவெல்லாம் பகவத் அம்சத்துல உண்டானதுனால இந்த முக்தின்றது இவளுக்கெல்லாம் தானா வந்து சேர்ந்துடுறது, அதுல ஒன்றும் விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ற. பராபவஸ்தாவத போத ஜாத்தம் யாவன் அஜிஜாசத ஆத்ம தத்துவம் யாவத் கிரியாக தாவத் இதம் மனோவை கர்மாத்மகம் ஏன சரீர பந்தா. யாரெல்லாம் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்காமல் சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேற இருந்துருக்கு, இந்த ஆத்மா சரீரம் எல்லாமே பரமாத்மாவுக்கு சரீரமாக இருந்துருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் யாரெல்லாம் சரீராத்ம பிரமத்தோட சுதந்திராத்ம பிரமத்தோட இருந்துருக்காளோ அவளுக்கு இந்த தேகதாரணம்ன்றது இருக்க அது போகவே போகாது, இங்கேதான் இருக்க வேண்டியதா போயிடும், அவளுக்கு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற அந்த இடத்துல. காமான் நருகதாதி யுக்தம் ததுபாது. இந்த காமத்துலனால என்ன பண்றான் என்ன கேட்டோம்னா யோகே நாவது, இவளுக்கு எல்லாம் யோகத்திலேயே மனசே போகாது. பிரீத்திஹீனயாத்மன்மை வாசுதேவே நமோச்சதே தேகயோகே நாவது. யாரெல்லாம் பெருமாளையே வாசுதேவனாக இருந்திருக்கிற பெருமாளே நினைக்கிறவாளாக இருந்திருக்காளோ பக்தியோகம் பண்றவாளா இருக்காளோ அவளுக்கு இந்த சரீர வியோகம் ஏற்பட்டாலும் கூட பகவானிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தின்றது போகவே போகாது என்பதாக சொல்ற. யாருக்கெல்லாம் ஆத்ம ஜானத்துல ஈடுபாடு இல்லாத போயிடுதோ, யதா நபஷ்யதி யதா குணேஹாம் ஸ்வார்த்தே அப்ரமத்தஹ, தன் விஷயத்துல அப்புறமத்த ஆத்ம விஷயத்துல சாவதானமாக அதுல எந்த விதமான பிரமமும் இல்லாமல் இருந்திருக்கிறவன் உத்கிருஷ்டமான நிலையை அடைகிறான். இதே அவனை பெண்களோட சேர்றதுலையோ இதுல எல்லாம் ஒரு ஆசைப்படுகிறவனாக ஒருத்தன் கணக்கு இருந்ததான்னாக்க மிதோ ஹிருதய கிரந்தி ஆகுகுன்னு
ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஹிருதயத்துல ஒரு கிரந்தி ஒரு முடிச்சு போட்டுருக்கும். அதை முடிச்சு அவுக்க முடியாத முடிச்சா போயிட்டு இருக்கும். அந்த அவுக்க முடியாத முடிச்சனால என்ன ஆயிப்போச்சுன்னா, அவ வீடு தோட்டம், தன்னுடைய வீடு, தன்னுடைய தோட்டம், தன்னுடைய நலம், தன்னுடைய குழந்தைகள், தான் தான் தான்னு தன்னை பத்தியே நினைக்கிறவர்களாக இருந்தத. அப்போ இது மோயும் மோகா அயம் அகம் மமேதி. இதுல எப்பேற்பட்ட மோகம் வருதுன்னா, அகம் நான் நான் நினைக்கிற இது ஒரு மோகம். மம மம என்னுடையது, நான் என்னுடையது என்கிற மோகம் அவர்களை விட்டு போகவே போகாது. அப்படின்னா மனோ ஹிருதய கிரந்திரஸ்த கர்மானுபந்த திருடிமாஸ்லதேத. இந்த கர்மானுபந்தமாக இருந்திருக்கிற ஹிருதய கிரந்தி இருந்திருக்க, ஆண் பெண்களாலே போடப்பட்ட அந்த ஹிருதய கிரந்தி இருக்க, அது கணக்கு அது பின்னாடி சின்ன தள்ளி வந்ததுன்னாக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சகர்மானுபந்தம் இந்த கர்மானு கர்மன் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறவனாக இருந்தாலும் கூட பகவத் ஆராதனை ரூபமாக அந்த கர்மாக்களை கிரகசாஸ்திரம தர்மங்களை அனுஷ்டிச்சான்னாக்க அவனுக்கு சகல க்ஷேமமும் ஏற்படுறது. ஆகையல்ல ந சாது மன்னேகம் பரவார்த்தகேஷு கிரகேஷு ஜாஜாத்மஜராதி மத்ஸுன பிரீதியுக்த யாவதர்த்தாச்ச பரிவர்த்தோஸ்மான் முக்தா பரம் யாத்யதிஹாயஹேதும். ஆகையால நாம நினைக்க வேண்டியது என்னன்னு கேட்டோம்னாக்க, இந்த லோகத்துல இருக்கிறதுன்றது பெருமாள் கொடுத்த சரீரம், எவ்வளவோ புண்ணியம் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்தை மனுஷ சரீரத்தை வீணடிக்காமல் நாம் பெருமாளிடத்துல யோகம் பண்ணுவதற்கு, பக்தி யோகம் பண்ணுவதற்கு, பெருமாளிடத்துல பரதமர்ப்பணம் பண்ணுவதற்கு, அந்த பெருமாள் கொடுத்த கரண கலைபரங்களை உபயோகப்படுத்தி நாமோ பண்ணணும். இருக்கிற காலத்துல வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு பெருமாளுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்தணும். எது ஹேயம், எது உபாதேயம், எவையெல்லாம் விட தகுந்தவை, எவையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள தகுந்தவை, நாம் செய்ய வேண்டியவை எது என்பதை விவேச்சனம் பண்ணணும். சஸ்ரத்தையா பிரம்மச்சரியேன சஸ்வத சம்பிரமாதேன யமேன வாசா. அதோடு இல்லாத நாம் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்க, பகவத் தியானம் பண்ணும்பொழுது பிரம்மச்சரியம், பிரம்மச்சரியம்ன்றது என்னன்னா புலனடக்கம் தான் முக்கியமாக இந்த இடத்துல பிரம்மச்சரிய சப்தத்தினாலேயும் சொல்கிறார். ஆகையால் நாம் இந்த மாதிரி எல்லாம் பெருமாளை தியானம் பண்ணச்சு நாம நடந்துக்கணும்னு சொல்லி சொல்ற. கர்மாசயம் ஹிருதய கிரந்தி பந்தம் அவித்யா சாதிதம் அப்ரமத்தகாம். நம்மளுடைய பாப விசேஷத்தினால ஏற்பட்ட அந்த ஹிருதய கிரந்தி இருந்துருக்க, அந்த முடிச்சு அந்த மடிச்ச நாம போகணும். யதோபதேசம் சம்யக்கு வியபோக்கியோ பரமதே. உபதேசம் போகணும், ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினால நாம் இந்த ஹிருதய கிரந்தி இருக்க இதை நாம் அதுலேருந்து விடுபடணும். ஆச்சாரியாளுடைய உபதேசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை தெரிவிக்கிறார் இந்த இடத்துல. சம்யக்யபோஹ்ய பரமேத யோகாதே புத்ராஷ்ச சிஷ்யாஷ்ச நிருபோ குருர்வா மல்லோக காமோ மதனுக்ரஹார்த்தஹ இத்தம் வமன்யு விமன்யு அனுஷிக்ஷேததஜ்ஞானி நயோஜயேதே கர்மசு கர்ம மூடானி. பா, அங்க சொல்லச்சு புத்திரான்னு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ற, தன்னுடைய பிரஜைகளாக இருக்கட்டும், இங்க இருக்கிற பிராமணோத்தவளாக இருக்கட்டும், எல்லாருமே மல்லோக காமஹா மதனுகிரகார்த்தா. மல்லோக காமஹான்னாக்க இவர் தான் சாட்சாத் பெருமாளா போயிட்டு, அப்படினால
ரிஷபதேவர் சொல்றது மல்லோக காமான்றது சிரேஷ்டதமமான முக்தியை அடையிறதுக்கு ஸ்ரீவைகுண்டத்தை அடைக்கணும்னு நினைக்கிறவளாக இருந்தான்னாக்க அவள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு நயோஜயேத் கர்மசு கர்ம மூடான்னு தங்களை மேல மேல இந்த கர்மாக்கள்ல கர்மாக்கள்ன்றது என்னன்னா இந்த இந்த லோகத்துல வரக்கூடிய சுகத்துக்காக ஏற்பட்ட கர்மாக்கள்ல நம்மளை ஈடுபடுத்தக்கூடாது. ஆகையால நாம பெருமாளை தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணிட்டு இங்க இருக்கிற கர்மாக்களை பகவத் ஆராதன ரூபமாக செய்யணும் என்பதெல்லாம் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால குரு நசஸ்யாது ஸ்வஜனோ நசஸ்யாது பிதா நசஸ்யாது ஜனனி நசாஸ்யாது தெய்வம் நசஸ்யாது நபதிஷ்ட சஸ்யாது சஸ்யாது நமோச்சயேதி எஸ் சமுபேத மிருத்யும் என்பதாக சொல்றேன். யாரெல்லாம் ஆச்சாரியனை மதிச்சு அவருடைய உபதேசத்தை பின்பற்றாத போயிட்டாள்னாக்கா அவளுக்கெல்லாம் குரு நசஸ்யாத்துன்னு அவளுக்கு ஆச்சாரியன் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா அவள்லாம் யாரையும் மதிக்கலைன்றது அர்த்தம். இதம் சரீரம் மம துர்விபாவியம் சத்வம் ஹிமே ஹிருதயம் எத்ர தர்மஹா. இந்த சரீரம் இருக்க நான் வந்து விரும்பி அனுபவிக்கிறது இல்லை, நம்மளுடைய கர்மாவனால ஏற்பட்ட இந்த சரீரம் என்பத நாம தெரிஞ்சுண்டு நடந்துக்கணும்னு சொல்லி சொல்ற. தஸ்மாத் பவந்தோ ஹிருதயே நஜாத்தாக சர்வே மகீயாம்ச மமும்ச நாமம்சம் அக்லிஷ்ட புத்தியா பரதம் பஜத்வம். இதுக்கு மேல இன்னொரு விஷயத்த ஒண்ணு சொல்ற. இங்க இவ நூறு பிள்ளைகளுக்கும் சேர்ந்துதானே சொல்ற. இதுல ஜேட்டனாக இருந்திருக்கிற பரதனிடத்துல எல்லாரும் பிரீத்தியோட நடந்து கொள்ளணும். அவன் தான் ஜேஷ்டபிராதா பிசுஸ்தமகான்னு சொல்லி அவளிடத்துல கபடம் இல்லாமல் நடந்து கொள்ளணும். இப்படி பாகவதர்களையும் சேவிக்கணும் அப்படின்னு, அதாவது பாகவதர்களுக்கும் கைங்கரியம் பண்ணணும்ன்றத எல்லா பூதங்களிடத்திலையும் பிரீத்தியோட இருக்கிறதோட மாத்திரமில்ல, பாகவத ஒவ்வொருத்தரை பத்தி ஒருத்தர் விசேஷம் சொல்ற. பிராணிகளை பட்சிகளை காட்டிலும் பிராணிகள் விசேஷம், பிராணிகளை காட்டிலும் மனுஷன் விசேஷம், மனுஷனை காட்டிலும் கந்தர்வர்கள், கந்தர்வர்களை காட்டிலும் கிணறர்கள், கிணறர்களை காட்டிலும் அசுரர்கள், அசுரர்கள் காட்டிலும் தேவதைகள், தேவதைகளை காட்டிலும் அதுலயும் தேவதைகள்லையும் பிரதானமாக இருந்துருக்கிற தட்சன் முதல பிரம்மா முதலவரெல்லாம் விசேஷம். அவளை காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கவ சிவபெருமான், அவரை காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கவ பிரம்மா. ஏன்னா பிரம்மாவும் சிவபெருமானும் பிரம்மாவின் இடத்துல இருந்து பிறந்தவர்தான். அவரை காட்டிலும் விசேஷமாக இருந்துருக்கிறவ யாருன்னா சாட்சாத் பரமாத்மா. எஸ்மின் ரிபிஹி பிரகுதம் ஸ்ரத்தயாகம் அஸ்நாமி காமம் நபதாக்னிஹோத்ரே. இப்படிப்பட்ட அவள் அந்த பெருமாளுக்கு பிரீத்தியா இருக்கிறவா யாருன்னா பாகவதால் தான். இப்ப எல்லார காட்டிலும் உயர்வாக இருக்கிறவா யாருன்னா பாகவதாரத்துதான். பெருமாளை காட்டிலும் விசேஷம். தஸ்மாத் ததியாராதனம் பரம்னு சொல்லி, தஸ்மாத் பரதரம் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததியாராதனம் பரம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா தேவதைகளுக்கு ஆராதனம் பண்றது காட்டிலும் பெருமாளுக்கு ஆராதனம் பண்றதுன்றது ரொம்ப விசேஷம். அதை காட்டிலும் விசேஷமாக சொல்லப்படுகிறது உத்கிருஷ்டமான பாகவத ஆராதனம் என்பதாக. இங்க வரிசையா பட்சிகளை காட்டிலும் பிராணிகள், பிராணிகளை காட்டிலும் மனுஷன், மனுஷை காட்டிலும் கந்தர்வ கிம்பு கிண்ணற கிம்புருஷ அசுர தேவத இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரச்சே சிவபெருமான் வரைக்கும் சொல்லிட்டு பெருமாள் வரைக்கும் சொல்லிட்டு அவரை காட்டிலும் விசேஷமா இருந்துருக்கிறவா பாகவதர்கள். அப்ப அந்த பாகவத ஆராதனம்ன்றது இருந்துருக்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி சொல்ற. மத்தியோப்பியனம் தாத்தே புறத பரத்தாத்தே சொர்க்காதிபதய. இதுக்கு மேல இன்னும் ஒரு விஷயம் சொல்ற. லோகத்துல என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்க ஹம்சம்னு சொல்லி சொல்ற பரமஹம்சாளாக இருந்துருக்கிற விவேகம் பண்ணி தெரிஞ்சுக்க கூடியது இது நல்லது இது கெட்டதுன்னு யார் தெரிஞ்சுக்கிறவாளாக இருந்துருக்காளோ அவளை நாம அடைஞ்சு நல்லது கெட்டதை நாம தெரிஞ்சுக்கணும். அவளை காட்டிலும் அடுத்தது ஆச்சாரியாள், ஆச்சாரியாளை அடைஞ்சு குரு உபதேசம் அவளுடைய உபதேசத்தை நாம பின்பற்றி
ஆத்ம ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி எல்லாம் நாம தெரிஞ்சுட்டோமானாக்க அந்த பிராமணோத்தமாள்கள் தான் நமக்கு தேவதைகளாக இருந்துருக்கா, அவளை நாம ஆராதனம் பண்ணணும், அவளை நாம ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு நாம என்னென்ன உண்டோ அதை பண்ணணும். அவளுடைய பாகவத ஆராதனத்தினால நாம சமம் தமம்னு போல நடக்கும், மனசை அடக்கிறது, இப்படிப்பட்ட இந்திரிய நிகிரகங்கள்லாம் நமக்கு ஏற்படுத்தி தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு பகவத ஆராதனத்துல ஈடுபட்டு பக்தி யோகம் பண்ணும்படியாகவும் பாகவதாளுக்கு நாம கைங்கரியம் பண்ணும்படியாகவும் நாம இருக்கணும். இது மூலமாக நமக்கு முக்தி ஏற்படும். இதுக்காக தான் நமக்கு மனுஷ சரீரத்தையே பெருமாள் கொடுத்திருக்கே, இதை வீணடிக்காமல் இப்படி காரியம் பண்ணணும் என்று உபதேசம் பண்ற ரிஷபதேவர் அங்க இருக்கிற மகான்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாருக்குமா சேர்ந்து உபதேசம் பண்ற. இது ஒரு அற்புதமான உபதேசம். இந்த உபதேசம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாம்பளும் அந்த முக்தி மார்க்கத்துல செல்லணும்ன்றதான் உபதேசம் பண்ற. இது மூலமாக இப்ப நமக்கு ஆச்சாரிய அனுகிரகம் சம்பூர்ணமாக இருந்து பாகவத கைங்கரியங்களையும் பண்ணிட்டு பெருமாளையும் பாகவதர்களையும் பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.